படிக்கும்போதே சொல்லுவாங்க, சோஷியாலஜி இஸ் த பேரண்ட் ஆஃப் ஆல் அதர் சோஷியல் சயின்சஸ், ஆல் அதர் ஹியூமனிஸ்டிக் சயின்சஸ் என்று அப்பொழுதே சொல்வார்கள். அந்த அளவிற்கு பெருமையுடையதான் சோஷியாலஜி. அந்த சோஷியாலஜி இங்கே ஆயிரத்தி பிஜி கோர்சஸ் இந்த யூனிவர்சிட்டியில் 1971 துவக்கப்பட்டு, அந்த 71 எனக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, சௌமியாவினுடைய தாயார் இங்கே படிச்சிருக்கிறாங்க. அவங்க படித்து அதே துறையில் தான் பொண்ணும் படிக்கணும்னு கூட சேர்த்துருக்காங்க பாருங்கள். அதையே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒன்றாக நான் கருதுகிறேன். உங்க பொண்ணுதானா? ஓ, பரம்பரையாக சோஷியாலஜி படிக்கிறாங்க பாருங்கள். அவங்க பரம்பரையாக சோஷியாலஜி படிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காரெலாம் டாக்டராக இருந்தோம், அவர் மாமனார் டாக்டராக இருந்தோம், அவங்களுக்கெல்லாம் சோஷியாலஜியை பற்றி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க ஒரு சமுதாய இயக்கம், சமூக இயக்கத்தை உருவாக்கி அடித்தளத்து மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சோஷியாலஜி என்பது, நான் படிக்கிற காலத்தில் ராமநாதன் ஒரு பேராசிரியர் இருந்தார். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் சொன்னது மாதிரி இந்த பொதுக்கு நிகழ்ச்சிகள்லாம் கோகலே ஹால்னு ஒரு மண்டபத்தில் நடக்கும், அதில் எல்லாம் அந்த சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் நிறைய நடத்துவாங்க. அதுக்கு எதிராக தான் சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட். அந்த சமூகவியல் துறை சோஷியாலஜி, அப்போல்லாம் நாங்கள் ஹைஸ்கூல்லலாம் படிக்கும்போதெல்லாம் பேர் சோஷியல் தான், ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த சோஷியல் சமூக சப்ஜெக்ட்ஸ் பூரா வந்து சோஷியல், சோஷியல் பாடம், சமூக பாடம் தான் இருக்கும். அதுதான் இப்போ சோஷியாலஜியாக இன்று இந்த பல்கலைக்கழகத்திலே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், அதையும் நம்முடைய சகோதரி சௌமியா ஒரு வேண்டுகோளையும் வைத்தார். இந்த மேத்ஸ் அது இதெல்லாம் படிக்கிறவங்க கூட இதை கொஞ்சம் ஆன்சிலரியாக, நாங்கள் படிக்கிற பொழுதே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாலும் ஹிஸ்ட்ரி படித்தாலும் நாங்கள் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ரெண்டாவது மைனர் சப்ஜெக்ட்ஸ்னு அப்போ உண்டு, மேஜர் ஆன்சிலரி மைனர். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்களுங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அப்போ அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த மாதிரி மைனர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ் படிக்கணும். நான் படிக்கும்போது பாட்னி, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர்ட்ஸாக இருந்தாலும் பாட்னி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைனர் சப்ஜெக்டாக இருந்தது, கெமிஸ்ட்ரி மைனர் சப்ஜெக்டாக இருந்தது. மைனர்னால் அதில் பாஸ் பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது, ஆனால் படிக்கணும், அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் அவங்க கேட்குறதும். இன்றைக்கி என்ன தான் நம்ம சயின்ஸ்லாம் படித்தாலும் சோஷியாலஜி இஸ் எ மஸ்ட். சோஷியல், சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். அதுதான் பேசிக்காக இந்த சோஷியாலஜியில் நாம் கற்றுக்கொண்டிருப்பது, படிக்கவிருப்பது. அந்த சோஷியாலஜி வழியிலே இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர் தான் சொன்னார், சுகாதாரமும் கல்வியும் என்னுடைய இரண்டு கண்கள். அதனால தான் நாங்கள் இந்த ரெண்டு கண்ணும் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். இப்போ